இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அன்று இருந்த இறை தூதர்கள் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னொரு இதை சொல்கிறான், பெரிய கொடுங்கோலர்களாக இருப்பவர்கள். நம்மளாம் நிறைய பேர் கேட்கிறோம், இவன்லாம் என்னத்தை சொல்லி கேட்க போறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். தர்காவிலேயே ஊறி போனவன், இவன்கிட்ட போய் வந்து ஏகத்துவம் என்று சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டான். தாயத்து தட்டு தகடு என்று ஏராளமான அனைத்து விதமான சிறுக்குன்னு இவங்க தான் குடும்பமே அப்படிதான் இருக்கு. வீட்டு உள்ளுக்குள்ள போனாலே நாகூர் தர்கா படம் தான் அங்க என்ன செய்யும் உள்ள இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பார்க்கும்போது இவெல்லாம் எங்கேயா நம்ம போய் கேட்க போறோம் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அதெல்லாம் நீ நினைக்காத. உனக்கு கடமை என்னன்னா எடுத்து சொல்வதுதான். இன்னமா அலைக்கல் பலா வாலைனல் சா, எடுத்து சொல்வது உன் மீது கடமை, விசாரிப்பது என் மீது கடமை. அல்லாது கேட்டுக்கிடுவான், நீ சொல்ல வேண்டிய கடமையை நீ சொல்லி. அதனால்தான் மிக கொடுங்கோலனாக திருக்குறான் காட்டக்கூடியதுல முதலாம் யாருன்னா ஃபிரௌனை தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னா கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரிந்தவன், அந்த மாதிரி கொடுங்கோலன் என்று தெரிந்தவர் இடத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களையும் சொல்லுகிறார்கள். அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாக நாம் அனைவர்களையும் எல்லாமல்ல அல்லாஹு தஆலா ஆக்கியர்கள் இருக்கிறார். அல்லாஹ் காட்டிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மறுமை நாளையில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இவ்வுலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குரிய ஏராளமான அறிவுரைகளை திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் பகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து அவரும் நல்லறங்களை செய்து நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறானே, அவனை விட அழகிய சொல் சொல்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருவன் முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்பவன் அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பவனாகவும் அவனும் நல்லறங்களை செய்பவனாகவும் இருப்பவனே முஸ்லிம்களிலேயே சிறந்தவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறான். அதில் முதலாவதாக அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ் காட்டிய வழியின் பக்கம், அவனுடைய அறிவுரையின் பக்கம், அவனுடைய கட்டளைகளின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அந்த வசனம் அடிப்படையாக நமக்கு முதலில் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் என்று சொல்பவன் அவன் மட்டும் இல்லாமல் அவனுக்கு தெரிந்த அந்த செய்திகளை எல்லாம் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்பவனாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக இது போன்ற ஜும்மா உரைகள் பொதுக்கூட்டங்களை விட தனி நபர்கள் மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லும் அந்த செய்திகள் விரிவானதாகவும் தெளிவானதாகவும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒருவர் தனக்கு தேவையான கேள்விகளை கேட்பதற்கும் அவர் விளக்கங்கள் கொடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் ஒரு தனிநபர் தாவாவின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலும் இறை தூதர்களுடைய காலங்களிலேயும் பெரும்பான்மையானவைகள் இது போன்ற தாவா பணிகளுக்கே இறை தூதர்கள் செலவிட்டிருக்கிறார். நாமும் கூட இந்த தாவா பணியில் நிறைய ஈடுபடுகிறோம், ஆனால் மார்க்க விஷயத்தில் அல்ல. உலக விஷயத்தில் நிறைய விஷயங்களை, நமக்கு தெரிந்த விஷயங்களை தன்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம். இப்போ தீபாவளி வருகிறது என்றால் அந்த தீபாவளியில் வந்து நிறைய ஆஃபர் போடுகிறான்டா, அதை படித்து பார்த்துட்டு நம்ம மட்டும் அந்த பொருளை வாங்க போகிறது இல்லை, நம்ம நண்பர்கிட்ட சொல்கிறோம், நம்ம உறவினர்கள்ட்ட சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலர்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் போட்டான்டா, சென்னையில் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவன் மதுரையிலிருந்து ஃபோன் போட்டு சொந்தக்காரங்களில் இந்த கடையில் இப்படி போட்டிருக்கான், எனக்கு ஒன்று சேர்த்து வாங்கி வைன்னுலாம் சொல்கிறான். எங்கிருந்தோ என்ன செய்கிறார்கள், ஒரு செய்தியை இன்னொருவர்களுக்கு கடத்துகிறார்கள்.
எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், அல்லது டூ வீலராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு ஆஃபர் கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தால் அந்த செய்திகளை பூரா அடுத்தவங்களுக்கு கடகட கடகடன்னு நம்ம என்ன செய்கிறோம், பரப்பி விடுகிறோம். அது ஒரு தவறு ஒன்றும் அல்ல. அவசியமான பொருள்களை குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்குமானால் வாங்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுபோன்று நமக்கு தெரிந்த மார்க்கம் தொடர்பான செய்திகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதில் நாம் இது போன்ற ஒரு அக்கறையை நாம் செலுத்துகிறோமா என்றால் நம்ம பெரும்பாலும் செலுத்துவதில்லை. நமக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நிறைய அல்லாஹுத்தாலா ஏற்படுத்துகிறார். பொருளாதார உதவி தேடி உங்களுக்கு வருபவர்களாக இருக்கலாம், கடன் நீங்கள் கொடுப்பவர்களாக இருக்கலாம், நண்பர்கள் அதிகம் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் நிறைய உள்ளவங்களாக இருக்கலாம், அவர்களெல்லாம் உங்களை வரும்போதும் உங்களை சந்திக்கும் போதும் நிறைய செய்திகளை சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஆனால் நாம் மார்க்கம் தொடர்பான விஷயங்களை விட்டுவிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாற்றையும் அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்கிறோம், எடுத்து சொல்கிறோம். ஆனால் நபிமார்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. அவங்களுடைய பணிகளை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறார். நூஹ் நபியினுடைய பிரச்சாரத்தை அல்லாஹுத்தாலா அந்த சூரத்து நூஹில் அழகாக சொல்கிறார். இன்னி தாவத்துஹும் ஜிஹாரா, நான் சத்தமிட்டு பகிரங்கமாக சத்தமிட்டு மக்களை நான் தாவா செய்தேன், அவங்கள அழைச்சேன். இன்னி ஆலன் துலகும் அசுரல் துலகும் இஸ்ரா, நான் பகிரங்கமாகவும் அவர்களிடத்தில் தாவா செய்தேன், ரகசியமாகவும் நான் அவர்களிடத்தில் தாவா செய்தேன். பகிரங்கமாக எல்லார் முன்னாடியும் சொன்னது இது, ரகசியமாக அழைத்து ஓரிரை கொள்கையின் முக்கியத்துவத்தை இதுக்கு வர வேண்டும் என்பதை தனியாக கூப்பிட்டு ரகசியமாகவும் நான் சொன்னேன் அப்படின்னு நூஹ் நபி சொன்னதாக திருக்குறான் நமக்கு சொல்லுகிறேன். ஒரு சிலர்கள் எப்படி இருப்போம், எல்லாரும் முன்னிலையிலும் அவருடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டினால் கோபப்படுவார், ஆத்திரப்படுவார், அவமானப்படுத்துறதாக நினைப்பார் என்றால் அந்த மாதிரி ஆட்களை ரகசியமாக அவரை மட்டும் தனியாக அழைத்து அவர் செய்யக்கூடிய மார்க்கம் தொடர்பான தவறுகள் இருக்குமானால் அவருக்கு சுட்டி காட்டலாம். நன்மையான விஷயங்களில் அக்கறை காட்டாதவராக, பொருளாதாரத்தில் மட்டும் அக்கறை காட்டுபவராக இருந்தால் மார்க்கம் தொடர்பான விஷயத்திலையும் அக்கறை காட்ட வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும் என்று ரகசியமாக நம்ம சொல்லலாம். நமக்கு நிறைய இடங்கள் அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது. ரெண்டு பேரும் நல்ல ஹோட்டலில் இருந்துச்சு, அவங்க சாப்பிட போகணும்னு டூ வீலர் ரெண்டு பேரும் போகிறோம். நம்ம போய் ஹோட்டலில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு எத்தனை விஷயங்களை நாம் பேசுகிறோம். ஏன் நம்மளுடைய நண்பர்களிடத்தில் ஒரு மார்க்கம் தொடர்பான ஒரு அறிவுரையை நம்ம சொல்றதில்லை? அவனுக்கு இட்ட இருக்கக்கூடிய தவறுகள் நம்முடைய பார்வையில் வந்து அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும் போது அதை திருத்துவதற்கு ஏன் நாம் பயன்படுத்துவது இல்லை? நம்ம வந்து தனியாக தான் ஒரு ஹோட்டலில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் நாம் இருந்து கொண்டு பேசிக்கொள்கிறோம், சாப்பிட்டுக் கொள்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அல்லாஹால நமக்கு நிறைய கொடுக்குறான், ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துறதில்லை. ஆனால் வந்து அல்லாஹ் ஒரு சின்ன அத்தியாயத்தில் சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுசூர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். யாரை தவில்லல்லதீன ஆமனு வா அமிலு சாலிஹாத் வதவா சௌ பில் ஹக்கி வதவா சௌ பிஸ் சபுர், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நன்மையான ஹக்கான விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று எல்லாம் சொல்லணும். அவங்க வெற்றி அடைஞ்சவங்க. ஹக்கான விஷயத்தை, சத்தியமான விஷயத்தை, உண்மையான விஷயத்தை, இறைவனுடைய கருத்துக்களை, அறிவுரைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளணும். அதில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வருமானால் அதில் பொறுமையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும், அதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இருந்தீர்களானால் நீங்கள் வெற்றியடைந்தீர்கள். இல்லைன்னா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், காலங்கள் போய்கொண்டே இருக்கும், நல்லறங்களில் இருந்து நீங்கள் விலகி போய்கொண்டே இருப்பீர்கள். அதனால் அல்லாஹுத்தாலா வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு உள்ள அடையாளமாக சொல்கிறான், ஒருவர் தெரிந்த ஒரு விஷயங்களை, நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்க, அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாறு அஹ்சனுல் கசஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப அழகான ஒரு வரலாறு அது. அந்த வரலாற்றில் யூசுப் நபி ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு கைதிகள் அவர்களிடத்தில் கண்ட கனவின் விளக்கத்தை கேட்கிறாங்க. நான் வந்து மதுவை பிழிந்து கொடுப்பதாக நான் கனவு கண்டேன். இன்னொரு நான் ரொட்டியை தலையில் வைத்து கொண்டு சென்ற பறவைகள் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன விளக்கம்? நபியனா பி தாவீலிஹி இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், இதனுடைய விளக்கம் என்னவென்று எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களை நல்லவராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த ரெண்டு கைதிகளும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் தான் கண்ட கனவை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குள்ள பதில யூசுப் நபி முதல்ல அவங்க சொல்லலை.
அவங்களுக்கு தேவை என்று நம்மள்ட்ட வந்துட்டாங்க. நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம சொல்ற வரையிலே அவங்க காத்திருக்கணும், ஒரு வாய்ப்பு. அப்போ யூசுப் நபி எவ்வளவு அழகா சொல்றவன், அருபாபும் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருப்பது சிறந்ததா, அல பலதரப்பட்ட கடவுள்கள் இருப்பது சிறந்ததா? நீங்க சொல்லுங்க. மா தாபுதூன மின்தூனில்லாஹி அஸ்மாவும் சம்மைத்துமூஹா அன்தும் ஆபாவுக்கும் மா அன்சலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இனில் ஹுக்கும் இல்லா லில்லா. நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டிக்கண்ட வெறும் பெயர்கள் தான், கடவுள் கிடையாது. அல்லாஹாலா இதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் தரவில்லை. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது என்று ஓரிரை கொள்கையினுடைய பிரச்சாரத்தை யூசுப் நபி அந்த ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க. நல்லா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது, ஓரிரை கொள்கையில் இல்லாத ரெண்டு பேர்கள் வருகிறார்கள், நம்முடைய தேவைக்காக வேண்டி வருகிறார்கள். அப்ப அவர் கேட்ட கேள்விக்கு பிறகுதான் பதில் சொல்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதையெல்லாம் கேட்டு அவருக்கு விளக்கம் சொன்னதற்கு பிறகுதான் அந்த ரெண்டு கனவினுடைய விளக்கம் என்ன என்று அவர்கள் சொன்னதாக திருக்குறான் அடுத்து சொல்கிறது. இப்ப இது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நிறைய அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்க முதலாளிகளாக இருக்கலாம், உங்கள்கிட்ட நிறைய பேர்கள் வேலைக்கு இருக்கலாம், அவர்கள் வந்து நீங்க சம்பளம் தருகிறீர்கள் என்பதற்காக வேண்டி உங்க பேச்சையெல்லாம் கேட்பாங்க. அதுல வந்து கொடுமைப்படுத்துவதோ, நம்மள்ட சம்பளம் வாங்குறான் என்பதற்காக வேண்டி சிரமத்தை கொடுப்பதோ அது தவறு. ஆனா நல்ல விஷயத்தை அவருக்கு சொல்லணும், இந்த புக்கை படி, இந்த குரானை படி, ஃப்ரீயா இருக்கும் போது குரான் ஓது, இப்படி நம்ம சொல்லணும்னா அவன் நம்ம வர நேரமாவது புரட்டி பார்ப்பான். அது வந்து பிற்காலத்தில் அவனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்க ஒரு ஆள் வர்றார், கடன் கேட்க வர்றாருன்னா நீ எவ்வளவு நேரம் இருந்தாலும் உட்கார்ந்துருப்பார், ஏன்னா பணம் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி, என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் ரெண்டு விஷயத்தை அவருக்கு நம்ம சொல்லலாம். ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் அவர் கண்ணில் படுற மாதிரி ஒரு ஏகத்துவ கொள்கையை உணர்த்துற மாதிரி, நபி மொழியை முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி புத்தகங்களை வைக்கலாம். நம்ம டீ போடுற வரையிலையும் அவருக்கு வந்து புரட்டியாவது பார்ப்பார். இப்படி நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹால ஏற்படுற தனி மனிதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தாவா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்கள், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அன்று இருந்த இறை தூதர்கள் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அல்லாஹாலா இன்னொரு இதை சொல்கிறான், பெரிய கொடுங்கோலர்களாக இருப்பவர்கள். நம்மளாம் நிறைய பேர்களுக்கு இவன்லாம் என்னத்தை சொல்லி கேட்க போறான் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். தர்காவிலேயே ஊறி போனவன், இவன்கிட்ட போய் வந்து ஏகத்துவம் என்று சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டான். தாயத்து தட்டு தகடு என்று ஏராளமான அனைத்து விதமான ஷிருக்குன்னு இவங்க தான் குடும்பமே அப்படி தான் இருக்கு. வீட்டு உள்ளுக்குள்ள போனாலே நாகூர் தர்கா படம் தான் அங்கே என்ன செய்யும் உள்ள இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பார்க்கும்போது இவெல்லாம் எங்கேயா நம்ம போய் கேட்க போறோம் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அதெல்லாம் நீ நினைக்காத. உனக்கு கடமை என்னன்னா எடுத்து சொல்வது தான், இன்னமா அலைக்கல் பலா வாலைனல் ஹிசாப். எடுத்து சொல்வது உன் மீது கடமை, விசாரிப்பது எங்கள் மீது கடமை. அல்லாது கேட்டுக்கிடுவான், நீ சொல்ல வேண்டிய கடமையை நீ சொல்லிடு. அதனால்தான் மிக கொடுங்கோலனாக திருக்குறான் காட்டக்கூடியதில் முதலாம் யாருன்னா ஃபிரௌனை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ரப்புக்கும் ஆளான்னு சொன்னான், கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரிந்தவன். அந்த மாதிரி கொடுங்கோலன் என்று தெரிந்தவர் இடத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களையும் சொல்கிறான், இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் பெரிய அட்டுழியம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஓ கூலாலஹு கவுலன் லையினா, மென்மையான இலகுவான வார்த்தையை அவர்களிடத்தில் பயன்படுத்துங்கள். அல்லஹு தக்கரு அவ் யஹ்ஷா, அவன் படிப்பினை பெறலாம் அல்லது இறையச்சத்தை அவன் பெறலாம். அவன்கிட்ட போய் கரட்டு முரணமாக நடக்காம மென்மையாக நீங்கள் சொல்லுங்கள். யார்கிட்ட எல்லாம் சொல்ல, எல்லாருக்கு தெரியாத ஃபிரௌனும் பிறவும் வரமாட்டாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய கடமை என்ன, சொல்ல வேண்டியது உங்களது கடமை. ஒரு சிலர்கள் இப்படி வராதவர்கள்லாம் இருந்திருப்பார்கள், ஆனால் ஒரு சிலர்கள் நம்ம வரமாட்டான்னு நினைத்திருப்பவர்கள்லாம் வந்தவும் இருக்கிறாங்க. இப்படி பிறவும் வராமல் போயிருக்கான், இருந்தாலும் போய் அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கான். அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா இப்னு அபூஜஹில், வரலாற்றை புரட்டி பாருங்கள், மொத்தா என்ற நூலில் நீங்கள் பாருங்கள். அவர் என்ன செய்கிறார், மக்கா வெற்றியின் போது நம்ம மக்காவில் இருந்தோம்னா நம்மளையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்துடும், ஏன்னா கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
யமன் நாட்டுக்கு ஓடி போயிட்டார். ஏன்னா இங்கே இருந்தோம் என்றால் நாமும் ஏகத்துவ கொள்கைக்கு வந்துடுவோம், நம்மளையும் கெடுத்துருவாங்கன்னு. ஆனால் அவங்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் யமன் நாட்டுக்கு போய் தாத்துஹு இலல் இஸ்லாம், அவங்க ஒரு தனிநபர் தாவா தன்னுடைய கணவருக்கு போய் சொல்லி அவரை இழுத்து கொண்டு வந்து அவரை இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. உமர் அலி அல்லாஹ்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்து ஷஹீதாக இருக்கிறார். இது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. யார் அபூஜஹிலுடைய பிள்ளை, இரத்தத்தில் ஊறியதெல்லாம் ஷிர்க்கு, ஆனாலும் அல்லாஹ் நாடினால் கொடுப்பான். அப்போ அதனால் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக இருந்தாலும், அவர்களிடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நீங்கள் சொல்லுங்கள். அது ஏகத்துவ கொள்கையாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தினுடைய அறிவுரைகளாக இருக்கலாம், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களாக இருக்கலாம். எல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தவறுகள் எது இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்கள். அதில் குறிப்பாக நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால், நமக்கு உதவி செய்வர்களாக இருந்தால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேர்கள் நம்ம படுற கஷ்டத்தை பொறுத்து கொள்ள மாட்டாங்க, நமக்காக வேண்டிய ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் கொள்கையில் நம்மிடம் மாறுபட்டிருப்பாங்க. நம்ம சொந்தத்தில் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், அவங்க தர்காவுக்கு போகிறவங்களாக கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அக்கறை உள்ளவர்களை எல்லாம் ஏகத்துவ கொள்கையில் கொண்டு வருவதற்கும் நம்முடைய வாய்ப்புகளை அவ்வப்போது பயன்படுத்தணும். நிறைய அதில் குறிப்பாக நம்முடைய தாய் தந்தை இவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கூட நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவர்கள் எவ்வளவு ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய தாயினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் திட்டியவர்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு நாள் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் விஷயத்தில் என்னால் கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய தாய் உங்களை திட்டாங்க, அவங்களுக்காக நீ ஹிதாயத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்க. நான் குந்து அது உம்மி இலல் இஸ்லாம், என்னுடைய தாயை இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நான் அழைத்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் வரலை. அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க, அல்லாஹும் ஹதி உம்ம அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுனா அல்லாஹால அதுக்கு பிறகு ஹிதாயத்தை கொடுத்து வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் ரொம்ப காலம் வந்து இஸ்லாத்து ஏகத்துவ கொள்கையில் வராமல் சிறுக்கில் பிதத்தில் மற்றவைகளில் இருக்கலாம், நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அவர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்தாங்க. இதெல்லாம் தனிநபர் தாவாவில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை செய்யணும். நம்முடைய நண்பர்கள் அவர்கள்ட்ட இருந்த தவறுகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டணும். சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன் அவங்கள பற்றி ஒரு குற்றச்சாட்டு நபிகளாரிடத்தில் போகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கிரலஹு சௌமி, என்னுடைய நோன்பு தொடர்பாக நபிகளாரிடத்தில் சொல்லப்பட்டது. ரொம்ப நோன்பு, எப்போ வந்தாலும் நோன்பு வைத்து கொண்டே இருந்தார் அப்துல்லா பின் அம்ர் இப்னு அல்ஆஸ். இது புகாராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகிறவங்க, இந்த நபி தோழர் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஃபதஹல அலைய், அல்லாஹின் தூதர் அவர்கள் என் வீட்டுக்கு உள்ளே வந்துட்டான். எங்கேயோ அவர் சொன்னார் பார்க்குவோம் அப்படின்னு இல்லை, அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. தலையணையை எடுத்து போடுறாங்க. ஆனால் ஜலசாலல் அவர்கள் தரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அமர்ந்து, அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹரின் சலாசத் ஐயாம், மாதத்தில் மூணு நாள் உனக்கு பத்தாதாப்பா, ஏன் ஒரே ஃபுல்லாக நோன்பு வைக்கிற, யார சூழல்லா என்ன ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, அஞ்சு யார சூழல்லா ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டே போகிறாங்க, ஊண்டுகிட்டே இருந்தார். கடைசியில் சொன்னாங்க, சும் யௌமன் வாஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பு விடு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பு, இதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. எல்லா நாள் மாதம் 30 நாள் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு நபிஸல்லா அலிஸ்லாம் அவர்கள், அவர் தவறு செய்கிறார்னவனும் அவங்க வீட்டுக்கே சென்று அவர் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்தினாங்க. இது மாதிரி நம்முடைய நண்பர்கள்ட்ட ஏதாவது தவறுகள் தெரியுமானால் அதை போய் பார்த்து அவர்கள்ட்ட நம்ம சுட்டி காட்டி திருத்தணும். ஒரு வீடை கட்டியிருக்காரு, வீடு கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நாகூர் தர்கா படத்தை வச்சுருக்காரு, தாயத்தை கட்டி தொங்க விட்டுருக்காரு, தகடை தொங்க விட்டு வச்சுருக்காருன்னா நேராக போய் நம்முடைய நண்பராக இருப்பானா, இதெல்லாம் ஷிர்க் என்பதை அவருக்கு புரிய வைத்து விளக்கி அதிலிருந்து தவிர்ப்பதற்குரிய வழியை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற பொழுது இஸ்லாமிய குடும்பத்தில் அத்தனையும் ஏகத்துவமாக உருவாகும், சிறுக்கு தானாக அழிந்து போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து அதை அவ்வப்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டிச்சிருக்காங்க, திருத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கும் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னதில் நபிகளான் அவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் மொத்தத்திலே ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. மாற்று மதத்தில் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, கான குலாமுன் யஹூதியுன் யஹ்துமுன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவர், மரில அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். இப்போ உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வீட்டுக்கு அத்தாகு யஹூது நோய் நலம் விசாரிப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போய் காத இந்த ராசி அவருடைய தலைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து நோய் நலம் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, அஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்க, ஏகத்துவ கொள்கையை நீ ஏற்றுக்கொள் என்று அவருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்து ரசூலுல்லாவுக்கு நிறைய உதவிகளை செய்த ஒருவர், அவருக்கு செய்கிற மிக முக்கியமான உதவியாக ஏகத்துவ கொள்கை தான். சிறுக்கில் போயிட்டாருன்னா நிரந்தர நரகத்துக்கு போயிடுவார். உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். பார்த்தோன்னா அவர் அப்பாவும் சொல்கிறார், அத்தையும் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களே, ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஏகத்துவ கொள்கையை நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும். எல்லாரும் போய் ஒரு புத்தகத்தை தானாக படிக்க வேண்டும், ஒருவர் வந்து சொல்ல வேண்டும் இல்லை, நமக்கு தெரிந்த ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும்போது அவருக்கு சொல்லி அவர்களை திருத்துவதற்கும் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கும் நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பேர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி திருத்தியிருக்கிறாங்க. பள்ளியாசல்ல தொழுகை முறை, ஒருவர் தொழுகிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் பார்க்க, ஒரு ஆரஜுலன் முஃத்தஸிலன் லம் யுஸல்லி ஃபில் கௌம், கூட்டத்தோடு தொழாமல் தனியாக நிற்கிறார். எல்லாம் தொழுகிறாங்க, தொழுகைக்கு தக்கப்பட்டால் இவர் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அப்படி ஒரு மனிதரை பார்த்தவொடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, என்ன ஏன் எல்லாரும் தொழு, நீ ஏன் தொழுகலை? அசாபத்னி ஜனாபத்துன் வலாமா, எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, ஆனால் எனக்கு தண்ணி இல்லை, அல்லாஹ்வின் தூதர் குளிக்காமல் எப்படி தொழுகிறது? அப்போ அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க, அலைக பிஸ்ஸாயித் ஃபைன்னஹு யக்ஃபீக், மண் எடுத்துக்க, இதே உனக்கு போதுமானது, தயமம் செய்து நீ என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு தனி மனிதர் தான், எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் செய்த ஒரு தவறை அவரிடத்திலே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவியினுடைய சட்டத்துக்கு மாற்றமாக தயம்மம் என்று இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இது மாதிரி எத்தனையோ நம்முடைய சகோதரர்களுக்கு ஒளி செய்கிற முறை தெரியாமல் இருக்கலாம், எப்படி ஒளி செய்யணும் தெரியாது, தயம்மம் என்றால் என்னென்று நம்ம அவருக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் தயம்மத்தினுடைய சட்டங்கள், நபிகளார் காட்டிய வழிமுறைகளையும் நாம் எடுத்து சொன்னோம்னா மார்க்க சட்டங்களை அவங்க புரிந்து அதன்படி செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். இப்படி ஒருவர் தொழுவாமல் இருந்தால் புகாரி இன்னொரு செய்தியில் ஒருவர் தொழுதுகிட்டு இருக்காரு, அங்கேயும் கண்டிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர். எப்படின்னா சல்லி ரகாத்தைன், எக்காம சொல்லப்பட்ட பிறகு ஒருவர் ரெண்டு ரக்காயை தொழுகிறார். அது தொழு முடிஞ்சோடனே ரசூல் சல்லா அவரை பார்த்துங்க, அஸ்ஸுபுஹு அர்பா, சுபு தொழுகை நாலு ரக்காயத்தா, சுபு தொழுகை நாலு ரக்காயத்தான்னு கேட்டான். நீங்கள் நிறைய பார்க்கலாம், ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சுபுவுடைய முன் சுண்ணத்து முக்கியத்துவம், இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்த நபிகளார் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி இக்காம சொல்லப்பட்டு விட்டாலும் என்ன செய்வாங்க, சொல்லி தொழுவு நடந்துகிட்டு இருக்கு, அவங்க ரெண்டு ரகாயத்தை கொட கொட கொடன்னு அடித்து விட்டுட்டு வேகமாக வந்து சேருவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லல், இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அவரை எந்த தொழுகையும் ஆரம்பிக்க கூடாது. இங்கே என்ன செய்கிறாரு, இக்காம சொல்லுத உடனே இங்கே ரெண்டு ரகாயத்தை, நீ ரெண்டு ரகாயத்தை, மொத்தம் என்ன நான்கு ரகாயத்தை தொழுவ போற, சுபு ரெண்டு ரகாயத்தானேன்னு நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. இது பரவலாக நாம் பள்ளிகளில் பார்க்கும் பொழுது இந்த சுபுவுடைய சுண்ணத்தை எப்போ தொழுவானா, தொழுவை முடித்ததற்கு பிறகு ரெண்டு ரக்காயத்தை என்ன செய்யலாம், தொழுதுகள், அதற்கு நபிசல்லா அலி சொல்லம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இக்காம சொன்னப்பட்டதுக்கு பிறகு தொழுகையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிக்கிற தவறுகள் நடக்கிறது, இவைகளை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சுட்டி காட்டினாங்க. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லான் அவர்கள் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லான் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார், லா யுத்திபு ருக்கு அஹு வலா சுஜூத் அஹு, ருக்குவையும் சஜிதாவையும் முழுமையாக செய்யாதவர். நிறைய பேர் டக்கு 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 டக்குன்னு, அது இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை இந்த 20 ரகாயத்துனா ரொம்ப வேகம். இந்தோனேசியா மாதிரி இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதறிடும் அவ்வளவு, ஒரு செகண்டில் கிடுக்கு கிடுக்கு என்ன ஓதலாம் என்ன தெரியலன்னு அவ்வளவு வேகமாக தொழுகையை தொழுதக்கூடிய
இப்படி தொழுகை முறைகளை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி அவசரப்பட்டு வேகப்பட்டு தொழுதவர் அவரை பார்த்து ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு மா சல்லைத்த, நீ தொழவே இல்லைப்பா, இது தொழுகையே கிடையாது. லவ் முத்த முத்த அலா கைரி சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த நேரத்தில் இறந்து ஏண்டா நபிகளார் காட்டி அந்த சுன்னத்து அல்லாததின் அடிப்படையில் இறந்தவனாக கருதப்படுவாய், இது என்ன தொழுகைன்னு கேட்டாங்க. நிறைய பேர்கள் தொழுகிறாங்க, அல்லாஹுவின் தூதர் காட்டிய வழிமுறையில் அல்ல. ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், நமக்கெல்லாம் தெரியும், நம்ம நண்பர்கள் அப்படி ஷாஃபி மதுஹபின்படி தொழுகிறவருங்க இருக்கிறாங்க, ஹனஃபி மதுஹபின்படி தொழுகிறவங்க இருக்கிறாங்க. இம்மாதிரி தொழுபவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொழுகையே இல்லைன்னு சொன்னாங்க. நபிகளார் முன்னிலையில் ஒருவர் தொழுகிறார், சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சல்லி ஃபைன்னக்க லம் து சல்லின்னாங்க. சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு மீண்டும் தொழு, நீ தொழவே இல்லை. மூணு தடவை போய் தொழுட்டு தொழுட்டு வந்து சொன்னார், அல்லாஹுக்கு தான் வழங்கினாரு, மஸ்ஜித் நபவியிலே தொழுகிறாரு, அல்லாஹின் தூதர் அவர்கள் தொழவே இல்லை, மீண்டும் தொழு. அதுக்கு பிறகு சொன்னார், அல்லாஹின் தூதர் அவர்களே, இதை விட அழகாக எனக்கு தொழ தெரியாது, அல்லிம் நீ எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கன்னு சொன்னார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய முறையை ஒழுங்காக எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த செய்தியிலிருந்து நபிகளார் நமக்கு உணர்த்திய பாடம் என்னென்னா, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி தொழவில்லையானால் நீங்கள் தொழவே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை வருடங்கள் நீங்கள் தொழுதாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அது தொழுகையாக கருதப்படாது. அப்போ எத்தனை பேர்கள் நபி காட்டிய வழிமுறையில் அல்லாமல் வேறு வழியில் தொழுகிறார்கள், உங்களுடைய நண்பர்கள் தொழுகிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க தொழுகிறாங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் தொழுகிறார்கள், அவங்களுக்கு நம்ம சொல்லணுமா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நன்றாக பேசிக்கொள்கிறீர்கள், அவர்களோட விருந்துகள் சாப்பிட்டுக் கொள்கிறீர்கள், என்ன மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது நபி மொழியை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நீங்கள் திருத்தும் வழியை நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பல இடங்களில் செய்யக்கூடிய தவறுகள், தனி நபராக இருக்கட்டும், அது கடைகளாக இருக்கட்டும், அல்லது வீடுகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தியிருக்கிறார். பாருங்கள், ஒரு கடை வீதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், யாரோ ஒரு ஆள் தான் கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார். நபிகளார் அவர்கள் உடனே அந்த கோதுமை குவியலுக்குள்ளே உள்ள கையை விடுகிறார்கள். நாலத் அசாபியஹு பலலா, கை உள்ளே பார்த்தா உள்ளே போக போக அங்கே உள்ள ஈரமாக இருக்குது. இப்போ மாஹாதா யா சாஹிப் தான், அந்த உணவுப் பொருளை விற்கிறவரை, இது என்னப்பா இது உள்ளே ஈரமாக இருக்குது, வெளியே காஞ்சிருக்கு, மழை பெஞ்சிருச்சு. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும், ஈரமானதை மேலே வைக்க வேண்டியதானே, ஏன் மக்களை ஏமாற்றுகிறாய், உள்ள ஈரமாகவும் வெளியில் காஞ்சதாகவும் ஏன் வச்சு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி, மண் ஹஸ்ஸ ஃபலைச மின்னி, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. இது மாதிரி நம்ம எத்தனை கடைகளில் ஏமாத்துறவன் ஃப்ராடுத்தனம் பண்ணுறோம், நம்ம நண்பர்கள் இருப்பாங்க பொய் பேசுகிறவங்கன்னு நமக்கு நன்றாக தெரியுமானால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏமாற்றித்தனம் அதெல்லாம் நம்ம செய்தோம்னா இஸ்லாத்தை விட்டால் நம்ம போயிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்க, வியாபாரத்தில் பொய் பேசுகிறவன், ஏமாத்துறவன், வாக்கு கொடுத்து மீறவன், எவ்வளோ பேர்கள் நம்ம கண்ணால் பார்த்துக்கிறோம், நம்ம நண்பர்களில் சொந்த பந்தங்களில் எவ்வளோ பேர் இருக்க தானே செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நடக்குமானால் நபிகளார் எப்படி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து திருத்தினார்களோ அது மாதிரி நாமும் என்ன செய்ய வேண்டும், திருத்த வேண்டும். நம்முடைய முன்னிலையில் நடப்பவைகள் அல்லது நமக்கு தெரியாமல் நடந்து நம்முடைய காதுகளுக்கு எட்டிய செய்திகள், இவைகளையெல்லாம் சொல்லி திருத்துவது நமது கடமை. ஆயிஷா நாயி அவர்களுடைய இதில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஆயிஷா நாயி அவர்கள் வீட்டினுள்ளே அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர், சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இறந்த நாள் அன்னைக்கு உள்ளே வர்றார். உள்ளே வந்துட்டு அவல்லா இந்தஹா, ஆயிஷா நாயி பக்கத்தில் ஒளிச்செய்கிறார். அப்போ ஆயிஷா நாயி பார்த்துக்கிட்ட பக்கத்தில் ஒளிச்செய்கிறாரு, ஆனால் ஒழுங்காக ஒளிச்செய்யலை. உடனே ஆயிஷா நாயி அவர்கள் சொல்ல, அஸ்பி உல் உலு, உலுவை பரிபூர்ணமாக ஒழுங்காக செய்யிப்பா, ஆனால் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வயலுன் லில் அகாபி மினன்னார், கரண்ட கால ஒழுங்காக கழுவாதவனுக்கு நரகம்னு நபிகளார் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க, ஒழுங்காக கழுவு. தன்னுடைய சகோதரர் வீட்டில் வந்து வீட்டில் ஒரு தப்பு நடக்கின்ற பொழுது உடனே ஆயிஷா நாயி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி எத்தனைய விஷயங்கள் நம்முடைய வாழ்நாள்களில் நம்ம பார்த்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நம் கண் முன்னால் நடக்கின்ற பொழுது அதை நாம் திருத்துவது ஒரு தாவா பணியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அல்லாஹுக்கு அல்லாஹ்வினுடைய வழியின் பக்கம் நீங்கள் அலையுங்கள், ஒரே கொள்கையின் பக்கம் நீங்கள் அழைச்சாலும் சரி, அல்லாஹ் காட்டிய அந்த அறிவுரையின் பக்கம், சட்டத்தின் பக்கம் அழைத்தாலும்
அது சிறந்த ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அடையாளம். நபிகளார்த்தனுடைய வாழ்க்கையில் வாழ்நாள்களில் நிறைய விஷயங்களில் இது மாதிரி மக்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தி அழகிய முறையில் அவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் யார் இருந்தாலும் எல்லார் இடத்துலையும் தனிநபராக சென்று அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அல்லது நல்ல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களையும் நாம் திருத்தி மறுமை நாளையில் சிறந்த முஸ்லிம்களாக இருக்க இல்லாமல் அல்லாஹாலு புரிவானாக. வாகர்தாவனால். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.